என்னை வாழ வச்ச இந்த சினிமாவுக்காக நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க இவ்வளவு ஊழல்ங்கிறத பார்த்தோன்னே நான் வேணாம்னு ஒதுங்கிட்டு, அதுவும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் ராதாகிருஷ்ணன் எதிர்த்து நிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா என்னுடைய ஒரு படத்துக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில இருந்து வாழுன்ற படத்துக்கு, அந்த படத்தை எடுத்தது சக்கரவர்த்தி, அந்த படத்துல 2,70,00,000 ரூபாய் பாக்கி, அந்த பாக்கி பணத்தை வாங்கி தரத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல எல்லாரும் கையெழுத்து போடணும். அதுல ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டு, அப்ப சிவா சார் இருக்காரு, கலைப்புள்ளி தானே இருக்காங்க, இவர்கள் சார்பா அது அருள்பதியில இருந்து பெடரேஷன்ல இருந்து கோர்ட்ல கேஸ் மீறி நாங்க அதை முடிச்சு கொடுத்து சன் டிவி அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில இருந்து பணத்தை வாங்கி தர லெட்டர் கொடுத்துருக்காங்க தயாரிப்பு சங்கத்துல இருந்து. அப்ப கதிரேசன் இருந்தாருங்க, அந்த சங்கம் ஒரு லெட்டர் கொடுத்ததுக்கு அடுத்தது அந்த பாடி முடிஞ்சிச்சு, நிர்வாகம் அடுத்த பாடி வந்திருக்குங்க. நான் சொல்றது சத்தியம், அந்த ரெண்டு பாக்கி பணத்தை அந்த தனியார் தொலைக்காட்சியில இருந்து வாங்கி கொடுக்கணும்னு அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் சங்கத்தோட நிர்வாகிங்கிற முறையில சவுந்தர் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தேஞ்சி நடந்து நடந்து செருப்பு தேஞ்சி போச்சு சார். அடுத்த நிர்வாகம் வராங்க சார், திரு சங்கத்துக்கு ஒரு தலைவர் வராரு, சங்கத்துக்கு ஒரு செயலாளர் வர்றாரு, அந்த முன்னாள் சங்க எழுதின லெட்டருக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியில இருந்து அந்த பணத்தை வாங்கி தரத்துக்கு அந்த தலைவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார். புரட்சி நடிகர் பொன்மன செம்மலை எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாத ராஜேந்திரன் சார், புரட்சி தலைவி பொன்மன செல்வி அந்த அம்மா எடுத்து பருகூர்ல போட்டிக்கிட்ட இந்த ராஜேந்தர் சார், கட்டிய வீட்டை இடித்தாலும் யாருக்காலையும் பிடிக்க மாட்டேன்னு தன்மானத்தோட சுயமரியாத வாழ்ந்த இந்த ராஜேந்தர் சார் சொல்றது சத்தியம் சார். சவுந்தரும் ராதாகிருஷ்ணனும் இன்னால் நிர்வாகத்துட்டு ஒரு வார்த்தை, நீங்க சினிமாக்காரன் தானே, சுயமரியாதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆளா இருந்தாலும் கோரிக்கை என்பது ஒண்ணு நீ வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக நான் போன் பண்ணேன் சார், கடிதம் கொடுத்தேன் சார். நம்ப மாட்டீங்க, அந்த தனியார் தொலைக்காட்சியில போய் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாத கூட எனக்கு வருத்தம் இல்லைங்க, அந்த படத்தை விற்காட்டாலும் பரவாயில்ல, இது நம்ம படத்தை இது வரைக்கும் விற்கலைங்க, பரவாயில்லைங்க, நான் என்னோட இடத்தை வித்து கூட சொத்தை வித்து கூட அடைச்சிடுறேன், சுயமரியாதை விற்க மாட்டேங்க. மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற ஒரு கொள்கைக்கு தான் இன்னைக்கு இத்தனை கோடிக்கு நான் கஷ்டப்படுறேன், இது சத்தியம். ஆனால் அந்த தொலைக்காட்சியில பேசுறேங்கிறதுக்கு வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், நான் ஒரு தமிழனா இல்ல, ஒரு சினிமா கலைஞனா, ஒரு ராதாகிருஷ்ணனும் ஒரு கலைப்புலிதானும் ஒரு சவுந்தரும், நீனும் ஒரு தயாரிப்பாளர் தான் சக, இப்ப நான் ஒரு சக தயாரிப்பாளர் சார், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், சேரன் சொன்னார நான் தயாரிப்பாளர் இங்க வரல, நான் அத்தனை படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், மைதிலி காதில் ஒரு தாய் சொந்தம், என் தங்கி கல்யாணம், சம்சார சங்கீதம், சாந்தி அரசு சாந்தி, எங்க வீட்டு வேலை, பெற்றால் தன் இல்லையா, சபாஷ் பாபு, எத்தனை படம், சொன்னால் தன் காதில், மோடி ஷாயின் மோடி சார், தாய் தங்கை பாசம், சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ராஜாதி ராஜா, யூகான் ஷாப் த மியூசிக், ஆயுசு, எத்தனை படம் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் வினியோகர் இங்க வந்திருக்கேன், நான் இன்னைக்கு தயாரிப்பாளர் வாழ்க்கையில் உயர்ந்துடல, வினயோசரா உயர்ந்திருக்கேன், ஆனா ஒரு வினயோசரா, சக சக வினயோசரா, அண்ணே செல்விராஜா அண்ணா என்ன எப்படி இருக்கீங்கன்னு, அன்பண்ணா ஒரு பினான்சியரா அண்ணா எப்படின்னு இருக்கீங்க, நான் இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் விட்டு கொடுங்கண்ணே, ஒரு சக தோழனா சேரனா, என்ன சேரன் எப்படி இருக்கீங்க, நான் சின்ன ஆள்லேருந்து பெரியார், என்ன சேகர் எப்படி இருக்க, இப்படி வாழ்ந்த ஒரு சினிமாக்காரன், அதனால போன் பண்ணி இந்த தனியார் தொலைக்காட்சிகளை பெற்றுத்தாங்கன்னு அந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தயார் தலைவருக்கும் இந்த செயலாளராக இருந்த இவருக்கும் பேசினாங்க, நாங்கள் பேசி இது இது ஒரு பச்சை தண்ணி குடிக்கிற மேட்ரு வாங்கி தரேன்ட்டு, அதற்கு பிறகு அந்த தொலைபேசியை என்னோட போனை வேணாலும் யாரும் செக் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போனுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணல சார், நாம் பார்க்காத அரசியல் கட்சி தலைவரா, நாம் பார்க்காத சினிமாக்காரர்களா, எத்தனை கோடிக்கு அதிபதியான எத்தனை தயாரிப்பாளர்கள், நான் ஏவிஎம்ல படம் பண்ணல சார், நான் நாகி ரெட்டியார் கம்பெனியில் போய் படம் பண்ணி வந்ததில்லை, என் படத்துக்கு யாரும் பிரம்மாண்டமான செட்டு போட்டு என்னை பெரிய ஆளாக்கல, நானே செட்டு போட்டு என் படத்துக்கு நானே மெட்டு போட்டு கஷ்டப்பட்டு படம் எடுத்து மேலே வந்தேன், எனக்கே நீங்க போன் எடுத்து பதில் சொல்லாம இந்த கதின்னா ஒரு சாதாரண தயாரிப்பாளருக்கு இப்படி வாங்கி தருவீங்க, என் கதி எனக்கு வேணாங்க, நீங்க வாங்கி தரவே வேணாம், நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த தனியார் தொலைக்காட்சி என்ன கோர்ட்டில் நீ போட்டு வாங்கிக்கிறேன், நான் கோர்ட்டுக்கு போறேன், ஆனா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அடையாளம் கட்டணும் அடையாளம் கட்டணும் நான் போக மாட்டேன்,
அதனாலதான் பொதுக்குழுக்கு போனோம் சார். தயாரிப்பாசங்க பொதுக்குழு, நாம் பார்க்காத பொதுக்குழுவா, நாம் பார்க்காத பொதுக்கூட்டமா, நாம் பார்க்காத மாநாடா? அன்னைக்கு தயாரிப்பாசங்களை மெய்க்க பிடிச்ச நான் பேசல சார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எஸ் சிசாகர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எஸ் சிசாகர் சட்டம் என்ன கட்சி எல்லாம் மறந்துருங்க, எஸ் சிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன தவறு செஞ்சிருக்கா சுட்டி காட்டி இங்க போய் சொல்றேனா? டிராஜேந்திரன் மேல 234 தொகுதி எம்எல்ஏல கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரன்னு அன்றைய முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் பாராட்டு பெற்றவனா? உங்க மேல இன்னைக்கு குற்றச்சாட்டு வாங்கின அத்தனை டிஸ்ட் பினான்ஸ் வாங்கினவங்க ஏமாத்தணுங்கிறதுக்கு இன்னைக்கு திட்டம் போட்டுக்கிட்டாலும் இருங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போய் நீ போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துல நில்லுங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த பதவியை ராஜினாமா செய்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. பொதுக்குழுல வந்து பதில் சொல்லு. பொதுக்குழுக்கே வந்து முகத்தை காட்ட முடியாம புறமிதுகிட்டு ஓடக்கூடிய நீங்கள் விநியோக சங்க தங்க தேர்தல் வந்து நிப்பது எந்த விதத்துல சாத்தியம், என்ன நியாயம்? பொதுக்குள்ள என்ன கேள்வி கேட்க வரக்கூடாதா? அப்படி யாரு என்ன லார்டு லவகுதாசா? நீ என்ன சர்வாதிகாரியா? நீ என்ன ஹிட்லரா? ஹிட்லர் கிட்ட நீ பட்லரா கூட இருக்க முடியாது. நீ யாரு? கேள்வி நாங்க கேட்கல. ராதாகிருஷ்ணன் கேள்வி கேட்டாரு, சார் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நிக்க மாட்டேன்னு சொன்னேன், என்ன காரணம் தெரியுமா? என்ன போராடுறது கூப்பிடுங்க நான் வருவேன். ஆனா ஒரு முதலமைச்சரா யார் இருந்தாலும் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி, யார் அமைப்பு இருந்தாலும் அவங்களோட வளைஞ்சு கொடுக்கறவங்க தான் அந்த போஸ்டிங் போகணும். அந்த திறமை எனக்கிட்ட இருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் எனக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ் எனக்கு தெரியும், மைனஸ் எனக்கு தெரியும். நீங்க முன்னாடி போய் அப்படியே இதெல்லாம் பொன்னாடை போடுறதுக்கு பூமாலை போடுறதுக்கு போங்க, நீங்க பெற்றுட்டு வந்துருங்க. உங்களால பெற முடியல போராட்டம்னா போர்டு தூக்கிறது மட்டும் என்ன கூப்பிடுங்க, ஏன்னா என்ன வாழ வச்ச சினிமா. இதுக்காக தான் நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிக்கல. நீங்க நின்னுட்டு எதுக்கு போய் நான் சொல்றேன், இந்த பதவியை இதே இப்ப கர்நாடகால அரசியல் கட்சியில ஒரு பிரசிடண்டா கூட இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், கர்நாடகா சேம்பர்ல நீ எலெக்ஷன் நிக்கலாம், அங்க சட்டம் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு மரபு, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சங்கத்தில் இருக்கும்போது நீங்க அரசியல் கட்சிக்கு போனாக்கா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. அதைத்தானே ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அதைத்தானே பொதுக்குள்ள வலியுறுத்துறாங்க, அதைத்தான் அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சொன்னாங்க, ஏன் அதைதானே வடிவேல் சொன்னாரு, அதைத்தானே விடியல் ராஜு சொன்னாரு, அதைதானே முருகன் சொன்னா, அதைதானே சேர சொன்னாரு. அதுக்கு ஏன் பதில் சொல்லாம ராதாகிருஷ்ணன் மெய்க்கு பிடிச்ச பேச விடாது? பொதுக்குள்ள மெய்க்க பேசக்கூடாதா? விளக்கம் கேட்பீங்களா? எனக்கெல்லாம் விளக்க நோட்டீஸ் மட்டும் வரட்டும். உங்களுக்கு உண்மையிலே தில்லு இருக்கும்னா டி ராஜேந்திரனுக்கு குடுறா குடுத்து குடுத்து பாரு விளக்க நோட்டீஸ். நீ விளக்க நோட்டீஸ் கொடு, அப்புறமா நான் பாக்குறேன். எல்லாத்துக்கும் மேல அதுல வந்து அன்னைக்கு வந்து அஜெண்டாவை விட்டு ஜானி என்பவர் விட்டு நான் மூணு நிகழ்ச்சிகள் மூணு நிர்வாகங்களில் என்னோட படத்துக்கு பெற்றுத்தர முடியாத இதையெல்லாம் இந்த வீரர்கள் நிர்வாகம் தான் அந்த தொலைக்காட்சியிடம் பேசி எனக்கு 10 லட்சம் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு பேசணும்னு ராதாகிருஷ்ணன் கோபம் வந்தது. 10 லட்சம் ரூபாய் மூணு நிர்வாகத்துல பெற முடியாதத பெற்றுக் கொடுத்ததா நீ இந்த அஜெண்டால படிக்கிறிய? ராஜேந்தர் வாயை புத்திட்டு கீழே நிக்கிறாரு. அந்த வாழ் படத்துக்கு 2 கோடி 60 லட்சம் ரூபாய் பாக்கிய தயாரிப்பாளர் சங்கம் வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்த லெட்டருக்கு உன்னால இன்ன வரைக்கும் பதில் சொல்ல முடியல, ஏன் அந்த தனியார் தொலைக்காட்சியை கேட்க முடியல, நீ எப்படி இதை பேச விடலான்னு சொன்னதுக்கு அந்த மெய்க்க அவரை பேச விடாம அந்த வயதான மனிதரை, அந்த அனுபவம் உள்ள தயாரிப்பாளரை, முன்னாள் நிர்வாகத்தில் இருந்தவரை அடிக்க போறான் சார். கண்ணால பார்த்தோம் சார், ஒரு ஜட்ஜ் இருக்காரு, ஒரு ரிசீவர் இருக்காரு, இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க இன்னைக்கு பார்க்கல. நான் கீழே நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறேன். இதை வேடிக்கை பார்க்கறது 2 சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த சேகர், எஸ் சி சேகர் என்னோட நண்பர், இந்த டி ராஜதா, நான் ரெண்டு பேரும் செயல் அப்படியே நின்றுக்கிட்டு என்ன நடக்குது. நாங்க வந்து அதை வந்து ஒரு அந்த ஆதாரத்தை எடுத்து வச்ச, நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்களோ என்னமோ, எனக்கு இதெல்லாம் இந்த அல்வாலாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி நடக்குது, இந்த அஜெண்டாவை மீறி பண்ணிட்டு அடுத்தது கணக்கு காட்டு. சுரேஷ் காமாட்சி சொன்ன மாதிரி என்னுடைய என்னை வச்சு பணம் எடுத்த மறைந்து விட்ட மாமேதை கேஆர்ஜி கஷ்டப்பட்டு உருவாக்கின திரைப்பட தயாரிப்பா சங்கம், அத்தனை கோடி எஃப்டிஐ உருவாக்குறவங்க, அடுத்து வந்த ஒவ்வொரு தலைவரும் கலைப்புலி தானுடைய நிர்வாகத்தில் கூட சிவா இருந்திருக்கிறாரு, நம்ம இவர் இருந்திருக்காரு, 7 கோடி ரூபாய் நாங்கள் இந்த பொறுப்பு
என்ன சொன்னாங்க இவங்க தலைவரும் தொகுதி செயலாளரும், ஒரு பைசா எப்படியில கை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன் 4.5 கோடிக்கு மேல எடுத்திருக்காங்க, எடுக்கல, எல்லாம் அப்படிதான் இருக்கு. கணக்கு காட்டு, கணக்கு காட்டு, ஒரு எழுதி கூடு. கணக்கு காட்ட சொன்ன தப்பா? கணக்கு காட்ட சொன்னாங்க உடனே. ஜனகணமன அதிநாயகர் தேசிய கீதம் பாடுறாங்க, நியாயமா? தமிழ் தாய் வாழ்த்து பாடினப்ப ஒருத்தர் கூட மேடையில இல்ல. ஜட்ஜ் எழுதியிருக்கிறாரு, ரிசீவர் பாருங்க, நீதி அரசர் எழுதியிருக்கிறாரு, அதை படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடும் போது பொறுப்புல இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு சொன்னா அதே நண்பர் மன்சூர் அலிகான் தான் சார் தட்டி கேட்டாரு. தப்பா? இன்னைக்கு நீதி அரசர் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு எல்லாம் தப்பு பண்ணிட்டு இதுல இன்னைக்கு விடியா சங்கத்துல போய் கட்டப்பஞ்சா ஏத்து குரல் கொடுக்கன்றவரு ஒரு தமிழ் தமிழ சின்ன வயசுல இருந்து நடிச்ச சிலம்பரசனுக்கு ரெட்டு போடுன்னு மேடையில பேசுறாரு. யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? நான் இந்த வரைக்கும் அதை பத்தி கேட்கவே இல்லை. சவுந்தர் சொன்னாரு, அந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு காலையில 3.5 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு கொடுக்க சொன்னதுக்கு விட்டு கொடுத்த நடிகன் சிம்பு. ஆனால் அந்த தயாரிப்பாளரோடு கதிரேசனும் இதே இன்றைக்கு விநியோகத்தில் போய் நிற்கக்கூடிய இன்றைக்கு தலைவர் பகுதிக்கு போட்டியிடக்கூடியவரும் 3 பேரும் சேர்ந்து படம் எடுக்கிறேன் தேட்டு கேட்டாங்க. கொடுக்கலன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? சிம்புவுக்கு கட்ட பஞ்சாயத்தா? சித்தார்த்துக்கு கட்ட பஞ்சாயத்தா? எல்லாருக்கும் கட்ட பஞ்சாயத்து நீ பண்ணிக்கிட்டு விநியோக சங்கம் ஃபெடரேஷன் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது என்ன சார்? ஒரே ஒண்ணு கேட்கிறேன், தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன சாதிச்சீங்க நீங்க? இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துக்கு வரீங்க, கேள்வி கேளுங்க, ஓட்டு போடவங்க கேட்கணும். எத்தனையோ பினான்சியத்தை பணம் வாங்கிட்டு அத்தனை கோடிக்கு நாமம் இதுல கொடுப்பீங்களா? தங்கமான தங்க நாணயம், மனுஷன் தங்கமானவனா இருக்கணும்யா? நீ கொள்கையா இருக்கணும், உன் கொள்கை இருக்கணும் தங்கமா, நீ இருக்கணும் தங்கமா. தயாரிப்பாளர் சங்கத்துல என்னத்தை போராடி இருக்கீங்க? வீடியோ பைரசி ஒழிப்பண்ணீங்க, என்னத்தை ஒழிச்சிருக்கீங்க? இருந்த வைப்பு நிதி எஃப்டியை தான் ஒழிச்சிருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தின் இடம் 10ல தனியா ஒரு சங்கம் எடுத்தீங்களே, உங்க பாக்கெட் பண்ணில இந்த சொந்த பாக்கெட் பண்ணில இந்த பணம் கொடுப்பீங்களா? இப்படிதான் இருக்கக்குள்ள தயாரிப்பாளர் சங்கத்தை காலி பண்ணிட்டு வாங்கிடக்கூடிய சினிமா உலகத்துல அசல கொடுத்துட்டு வட்டி ஏதாவது குறைச்சிக்கின்ற உலகம்னா பார்த்திருக்கு. அசல கொடுத்தவங்களுக்கு கடனை நாமம் போட்டுட்டு கடன் வாங்கலாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு கடன் வாங்கிய ஒரு சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ணன் படம் எடுத்தாங்க, கடன் வாங்கிய ஒரு சங்கம், கழுத்தறுப்பு ஒரு சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்க இன்னைக்கு விநியோக சங்கத்துல போய் நின்னுகிட்டு ஓட்டு கேட்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடணும் என்பதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதிலே விநியோகஸ்தர்கள் தீர்மானமாக இருக்க வேண்டும்.